அன்பார்ந்த நேயர்களே, இன்று காலத்துக்கும் சமூகத்திற்கும் தேவையான ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதாவது மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை. கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, திருமணம் என்ற உறவு விரிந்த விசாலமான நோக்கங்களை கொண்ட ஒரு உறவை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது எந்த அளவு திட்டம் தீட்ட வேண்டும்? பின் பார்க்க போகும் பொழுது மேடையிலே வைத்திருக்கின்ற மரவை, அதிலே வைக்கப்பட்டிருக்கின்ற கனிவருக்கங்கள் எவ்வளவு பொறுமதியானது, அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற இனிப்பு பதார்த்தங்கள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்ப்பதை விட அங்கு பரிமாறப்படுகின்ற உணவு பதார்த்தங்களில் எத்துணை உணவுகளை நான் திருமணம் முடிக்கப் போகிற பெண்ணுடைய கையால் செய்தீர்கள், அதை தாருங்கள் முதலாவது. ஏனென்றால் திருமணம் முடித்ததற்கு பின்னால் இரண்டு பேரிடத்திலேயும் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதில் ஒரு ஆண் எதிர்பார்க்கின்ற ஆக விசேஷமான எதிர்பார்ப்புகளில் ஒன்றுதான், என்னுடைய மனைவி வாய்க்கு ருசியாக சமைக்க தெரிந்தவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கோடி சம்பாதித்தாலும் பயன் கிடையாது. குடிக்கின்ற தேநீர் நாக்கிலே பட்ட உடனே அது வாய்க்கு ருசியாக இருக்கிறதே, ஆர்வத்திலே கேட்க வேண்டும், இது யார் போட்ட டீ, இது யார் ஊற்றின தேநீர்? அந்த மனைவி நீங்கள் முடிக்கப் போகிற பெண் ஊற்றியதுதான் என்று சொல்லுகின்ற பொழுது இதை இவைகளை பார்ப்பதற்காகத்தான் பெண் பார்க்க போக வேண்டும். அப்போது திருமணம் முடிக்கிற அந்த மாப்பிளையே அந்த மணமகளை பார்க்கின்ற பொழுது அன்பார்ந்த நேயர்களே, இந்த அனைத்து விடயங்களையும் அவர் ஒரே நேரத்திலே பார்ப்பார். அது மாத்திரமல்ல, இவர் அந்த மனைவியை பார்க்கின்ற பொழுது ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்பினாலும் பரவாயில்லை, பேசிக் கொள்ளலாம். அந்த மனைவியும் இவரை இவரை பார்ப்பாள், அவள் எடை போடுவாள், தன் விருப்பத்தை சொல்லுவாள். எனவே இப்படி அந்த குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற பொழுது அதற்கு முந்தைய வழிகாட்டல்களோடு அந்த ஜோடு பொருத்தம் பார்க்கின்ற பொழுது வெறுமனே பெண்ணை மாத்திரம் விசாரிக்கிறதல்ல, பெண்ணிடத்தில் மாத்திரம் நற்குணம் இருக்கிறதா, பெண்ணிடத்தில் மாத்திரம் மார்க்கம் இருக்கிறதா என்று பார்க்க சொல்லல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத அதாக்கும் மன் கரமௌன தீனஹு வஹுலுகஹு ஃபஸவ்விஜூஹு, உங்கள்ட்ட பொன் கேட்டு வர மாப்பிள்ள அவரை பாருங்க, அவருடைய குணம் எப்படின்னு பாருங்க, அவருடைய மார்க்கம் எப்படின்னு பாருங்க, அவர் தீனில எந்த அளவு ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார், அவர் குணத்துல எந்த அளவு ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அதை மாப்பிள்ள பார்க்க போகிற வினாடியே அதை பார்த்து புரிந்து கொள்ளலாம். மாப்பிள்ள பார்க்க போனா ஆள காணமாய், அவரை அந்த இடத்திலே கண்டுகொள்ள முடியாமல் இருக்கலாம், அவரை காணவில்லை, எங்கு எங்கு என்று கேட்கிறார்கள். போய் அரமணித்தியாலத்திற்கு பின்னால்தான் அவர் அறையிலிருந்து வெளியே வருகிறார். அவர் வெட்டி இருக்கின்ற முடியுடைய ஸ்டைலை பார்த்தால் அவர் ஒரு கண்ணியமான ஒரு அமைப்பிலே வளர்ந்த ஒரு வாலிபர், அவருடைய தலையை பார்த்தாலே விளங்கிவிடும். அவர் வருகின்ற பொழுது எல்லாருடனும் சிரித்துக் கொண்டே சலாம் சொல்லிக் கொண்டே வருபவர்களை வரவேற்று உற்சாகமாக குதூகலமாக பேசிக் கொண்டிருக்கிறாரா? அவர் ஒரு அடக்கமுள்ளவர், அவர் அந்த பெண்ணுடைய குடும்பத்தை மதிக்க தெரிந்தவர். சில பொழுது இருப்பார்கள், சில வாலிபர்களுக்கு சிரிக்கவே தெரியாமல் இருக்கு. ஏனென்றால் ஒரு காலத்தில் இருந்தார்கள் புத்தி பேதலித்தவர்கள், அவர்கள் போகின்ற வருகின்ற வாகனங்களுக்கு கல்லை வீசுவார்கள், அல்லது பாதையிலே சிரித்துக் கொண்டு கிழிந்த அழுக்கு படிந்த ஆடையை அணிந்து கொண்டு அங்கும் இங்கும் திரிவார்கள், முழு ஊருக்கும் தெரியும் அவர்கள் புத்தி பேதலித்தவர். ஆனால் அன்பார்ந்த நேயர்களே, மிக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டிய காலம் இப்பொழுது. உள்ளவர்கள் யாருக்கும் தெரியாது எனக்குள்ள புத்தி சரியான சுயபுத்தியோடு நான் இயங்குகிறேனா, அல்லது ஒரு சைக்கோவாக நான் செயல்படுகிறேனா. நிறைய பேர் கையிலே தொலைபேசி எடுத்ததற்கு பின்னால் யாருடன் எப்படி பேசுவது, யாருடன் எப்படி சிரிப்பது, யாரை எப்படி வரவேற்பது, யாருக்காக எப்படி நேரம் கொடுப்பது, நாலு பேருக்கு முன்னால் நான் எப்படி நடப்பது, எதுவுமே தெரியாமல் ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சியை வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பெண்களை, எங்களுடைய வாலிபர்களை திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுதே நாம் ஜோடி பொருத்தம் பார்க்கின்ற பொழுதே துவாவோடு அதற்காவோடு நேரடியாக நாமே போய் அவர்களுடைய அங்க அசைவுகளை எல்லாம் அக்கி வேறு ஆணி வேறாக பார்த்துதான் இந்த திருமணத்திற்கு நாம் சம்மதம் தெரிவிக்க வேண்டும். எனவே கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, அப்படி நாம் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததற்கு பின்னால் எங்களுடைய திருமணத்தை மார்க்கம் சொல்லுகின்ற மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய பிரகாரம் எங்களுடைய திருமணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். திருமணத்துடைய பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பின்னால் நிக்காஹுடைய மஜ்லிஸை நாம் வைக்கப் போகிறோம். அந்த நிக்காஹை நடத்துகின்ற பொழுது அந்த நிக்காஹுடைய பருதுகள் என்ன என்பதை நாம் ஆழமாக அறிய வேண்டிய கடமைப்பாட்டிலே இருக்கிறோம். நிக்காஹுக்கும் பருதுகள் இருக்கின்றன. நாம் செய்கின்ற உதுவுக்கும் நாம் தொழுகின்ற தொழுகைக்கும் மாத்திரமல்ல, திருமணம் முடிக்கின்ற பொழுது அதிலே கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமான கடமைகள் இருக்கின்றன. முதலாவது வலி, அந்த பெண் சார்பாக வலி வர வேண்டும், வலி ஆஜராக வேண்டும். அந்த வலி யாராக இருக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார், அந்த வலி அந்த பொண்ணை அந்த மணமகளை பெற்றெடுத்த தகப்பனாக இருக்க வேண்டும். அதாவது அந்த மகளுடைய தகப்பனாக இருக்க வேண்டும். தகப்பன் இல்லாவிட்டால் அவருடைய தகப்பன் அப்பா வருவாரே, அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய வாப்பா அந்த அந்த தந்தை வழி வருகின்ற உறவினர்கள், அவர்களுடைய சகோதரன் அல்லது அந்த தகப்பனுடைய சகோதர சகோதரர்கள்,
பெரியப்பா சாச்சா அல்லது அந்த பெரியப்பா சாச்சாவுடைய பிள்ளை ஆண் மக்கள் இவர்களுக்கு தான் வழியாக வர வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நிறைய இடங்களிலே நிக்காஹுடைய வைபவம் நடைபெறுகின்ற பொழுது அவர் கேட்பார், உங்களுடைய வழி யார் என்று. வழியாக ஒருவர் வந்திருப்பார், அவருக்கும் இந்த மகளுக்கும் வயசு மிச்சம் வித்தியாசம் இருக்கும், அதிகம் வித்தியாசம் இருக்கும், உங்களுக்கும் இந்த மகளுக்கும் என்ன முறை என்று கேட்கின்ற நேரத்திலே அவர் உம்மம்மா வீட்டு அப்பாவாக இருப்பார், அவர் வழியாக வந்திருப்பார். ஆனால் இந்த வழி எடுத்துக்கொள்ள முடியாது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாட்களிலே இது சம்பந்தமாக தொடர் நிகழ்ச்சிகளாக இதை நாம் செய்து கொண்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் கேட்டு பயன்பெறுமாறு அன்பாக வேண்டி வாய்ப்பளித்த வல்லவனுக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். வாஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.